இயக்குனர் ஹமீத் ஹீரோவா நடிச்ச யோகி படத்துல நடித்தவர் தான் பாபு. இதன் பின்னர் யோகி பாபு அப்படின்னு ஒரு டைட்டில் பேரும் அவருக்கு கிடைச்சது. இவர் அரண்மனை, பரியேறும் பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில இப்போதைக்கு முன்னணி காமெடி நடிகனா சிறந்து விளங்கிட்டு வர்றாரு யோகி பாபு. நடிகர் அஜித்தோட வலிமை மற்றும் விஜயோட 65 உள்ளிட்ட படங்கள்ல இப்போதைக்கு காமெடி நடிகரா நடிச்சிட்டு வராரு. அண்ட் நிறைய படங்கள்ல பிஸியா நடிக்கிறது மட்டுமே இல்லாம அடுத்தடுத்து பைவசம் நிறைய படங்களும் வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில கடந்த வருஷம் அவர் மஞ்சு பார்கவி அப்படிங்கிற பெண்ணை பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்துகிட்டாரு. அண்ட் கடந்த ஆண்டு இறுதியில இவருக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு நேற்று தன்னுடைய 36வது பிறந்த நாள்ல தான் மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்திருக்காரு யோகி பாபு. அதாவது மகனுக்கு விசாகன் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு. இந்த பெயரோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனின் பல்வேறு பெயர்கள் கொண்ட அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யோகி பாபு ஒரு தீவிர முருகன் பக்தர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்களும் யோகி பாபுவோட குழந்தையும் பத்தியும், அவரோட பிறந்த நாள்ல அவருக்கு குழந்தை பேர் வச்சிருக்கிறத பத்தியும், அண்ட் இந்த பேரை பத்தி அதாவது விசாகன் பத்தி உங்களுக்கு என்ன கருத்தெல்லாம் இருக்கோ உங்களோட தாட்ஸையும் கீழே ரிவீல் பண்ணலாம்.